டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் தட் சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட் இம்பேக்ட். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் என்ன உணரணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆர்கனைசேஷனை நம்மளால் டெவலப் பண்ணி நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்போதுமே ப்ரிப்பேராகவும் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ இருக்க அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்லை பாலிசியோ இல்லை பிளானோ ஆல்ரெடி இருக்கிறத ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்கன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஆர்கனைசேஷனில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணி எது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதில் நம்ம சேஞ்ச் கொண்டு வரலாம், நம்ம சேஞ்ச் கொண்டு வந்தோன்னா அது நமக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நல்லா அனாலிசிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு தேவையானதை மட்டும் யூஸ் செலக்ட். அப்படின்னா என்ன, நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையில்லாததை ஒமிட் பண்ணிடலாம். அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டில் இருக்குது. யூ கேன் ஈஸிலி எலிமினேட் பாலிசிஸ் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் தேட் ஆர் அன்னெசரி. நமக்கு தேவையில்லாததை எலிமினேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சேஞ்சை மட்டும் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து கீ கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட்டில் செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மெயின்டைன் எ ஃப்ளோ ஆஃப் ஓப்பன் கம்யூனிகேஷன். இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் பாயிண்ட்ஸ் தான் இது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட், இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ தான் எல்லாருமே என்ன நடக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஃப்ளோவில் ஓப்பன் கம்யூனிகேஷனை கரெக்டாக டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃப்ளோவாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் தான் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. மெனி ஆர்கனைசேஷன் ஃபேஸிங் சேலஞ்சஸ். இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுல நிறைய ஆர்கனைசேஷன் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாராலையுமே இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை ஃப்ளோவாக டாப் டு பாட்டம் வரைக்கும் கரெக்டாக வச்சுக்க முடியல. ஓகே, எல்லா ஆர்கனைசேஷனுமே என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஜஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்கை ஜஸ்ட்டு வாங்கிட்டுருக்காங்களே தவிர எல்லா விஷயமும் போய் சேருதா எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேரல. அப்போது எம்ப்ளாயீஸ் எல்லாமே அந்த டைமில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல, கேனாட் ஸ்பீக் அப், நம்மளால் எதையுமே சொல்ல முடியல, நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கொடுக்க மாட்டுறாங்க, ஜஸ்ட் அவங்க சொல்கிறத கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாமே இன்எஃபெக்டிவாக தான் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. அப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதுதான் ஹிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ண முடியும். அதனால ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை விட்டுட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஆர்கனைசேஷனல் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் கரண்ட் கம்யூனிகேஷன். ஆல்ரெடி இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அதை மாற்றி எல்லாருக்கும் எல்லா கம்யூனிகேஷனும் போய் சேர்கிற மாதிரியான அந்த ஸ்டைலை வந்து அவங்க மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் நிறைய ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து ஒரு எம்ப்ளாயர் வந்து அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகும். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸும் வந்து டெவலப் ஆகணும். அங்கே இருக்கிற மிஷினரி எல்லாமே வந்து அப் டு டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கரேஜ் ப்ரமோட் அண்ட் புட்டிங் டுகெதர். ஒவ்வொரு எம்ப்ளாயீஸையும் அப்பப்போ மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ்லாம் கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே அவங்களை கோஆர்டினேட்டடாக பார்த்துக்கணும். இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வீடியோவை அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.